ஐஎஸ் நோங்கி இப்போ நீங்கள் நோடு எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்கமிங்கில் ஒரு பூரா நம்மளுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷார்ட் கன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தாம்சன், அது கூட வந்தீங்கன்னா நிறைய லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்துங்கன்னா கோல்டன் ட்ரா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் வந்தீங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சாரி அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் வந்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே இருக்க நம்ம அந்த கோல்டு சேர்த்து போக பார்த்தீங்கன்னா அதை வச்சு வந்தீங்கன்னா எடுக்க போகிறோம் எப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கண்ணா அது அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரியாததில்ல. ஸோ இப்போ என்னது ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு, இது மூலமாக நம்மளுக்கு நிறைய லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து கிடைக்கும் போது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெடிமேட் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம வந்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்தீங்கன்னா ரிவியூ பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது, அதை வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் மாதிரி தான் வந்தீங்கன்னா வருது. இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ராயல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டோக்கன்ஸ் எடுப்போம். டோக்கன்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் பண்ணி இந்த பண்டில்ஸ் அதெல்லாம் வந்தீங்கன்னா எடுப்போம். அதே மாதிரி வந்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டிலு, ஒரு கட்டணா ஸ்கின்னு, ஒரு அமௌண்ட்டு, ஒரு அனிமேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த ராயல். ஸோ நாலு மெயின் ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது, அதில் அந்த பண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கட்டண ஸ்கின்னு, மூணாவது ஒரு எமௌண்ட்டு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த டோக்கன்ஸில் வந்தீங்கன்னா 100 டோக்கன் வந்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இதில் மேக்ஸிமமாக 50 இல்லை 75 வச்சாலுமே ஒரு ரிவார்டுக்கு, ஒரு மெயின் ரிவார்டுக்கு 75 இல்லை 85 வச்சா கூடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 டோக்கன் விழுந்துட்டுனா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த 100 டோக்கன் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஸோ பண்டில் பார்த்துருப்பீங்கன்னா கட்டான ஸ்கின் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கட்டான ஸ்கின் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா எமௌண்ட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வராத ஒரு வித்தியாசமான எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அனிமேஷன், அனிமேஷனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அனிமேஷன் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ஒரே ஸ்கின்ல விழுந்துட்டுன்னா லக்கவாக உங்களுக்குலாம் அனிமேஷன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சர்வரில் வந்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா, காலையிலே வந்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதை வந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஃப்ரீ ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது என்றைக்கு ப்ரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா January 9 நினைக்கிறேன், அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி பிப்ரவரி, ஜனவரி தான் முடிஞ்சிட்டா, February 12 வந்துங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 12 to 8 ஒன் வீக் இல்லை 8 days வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது மூலமாக நம்ம நிறைய லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்திங்கன்னா எடுக்கிற மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்திங்கன்னா காமிச்சிருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமுக்குள்ளே நம்ம கோல்டு வந்திங்கன்னா இந்த கேரக்டர் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கோல்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதை வச்சு தான் வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அந்த காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, எஃப்எஃப் காயின்ஸ், அதை வச்சு தான் வந்து எடுக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கோல்டு கொடுத்துருந்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். அது போய் ஏதாட்டும் ஒன்றில் வந்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து பெர்மனெண்ட் கன் ஸ்கின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, டேஸ் கன் ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேக்ஸிமம் ஆனால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் தான், டேஸ்னாலும் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் இல்லை, ஒரு 2-3 பெர்மனெண்ட் வந்து இருக்கும். நம்மளுக்கு அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸில் தான் கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நம்ம சர்வருக்கு வரும்போது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோல்டன் ட்ராலாக M1887 தான் வச்சுருக்காங்க. நம்ம சர்வருக்கு வரும்போது ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ஷார்ட் கன்னும் அந்த தாம்சன் வந்து இருக்கும், அதனால் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்றுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ரெடிம் கோடு நம்மளுக்கு ஜனவரி, சரி ஜனவரினே வருது, February 7 வந்து பார்த்திங்கன்னா FFICயோட ஸ்ப்ரிங்கோட 2022 வருஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, அதில் என்னென்ன ரெடிம் கோடு ரிவார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு மீனா நேற்று வீடியோவில் மீனா சொல்லியிருந்தோம், அதை வந்து மீனா ஃபுல் டீட்டெயில் வந்து மீனா பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து மீனா முடிச்சிக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.